வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். இந்த வீடியோவில் ஷாப்பிஃபை பற்றி பார்க்கலாங்க. ஷாப்பிஃபை இஸ் அ கனடியன் கம்பெனி, இஸ் அ ஆன்லைன் இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம். கிட்டத்தட்ட 2006 உருவாக்கப்பட்டது ஷாப்பிஃபை. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை செல் பண்ணுறீங்க, உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் பண்ணணும், செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷாப்பிஃபையை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஷாப்பிஃபைல நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்கு, செல் பண்ணுறதுக்கு, மார்க்கெட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்ஷன். கோடிங் நாலேஜ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய டொமைன் நேமை இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஹோஸ்டிங் நீங்கள் தனியாகலாம் வாங்க தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஷாப்பிஃபைல உங்களுடைய ஸ்டோரை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த உங்களுடைய டொமைன் நேமை கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஓகேங்களா? ஒரு ஆன்லைன் ஸ்டோர், ஒரு ஆன்லைன் இகாமர்ஸ் பிளாட்ஃபார்முக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த ஷாப்பிஃபைல இருக்குதுங்க. இப்போ நீங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட இன்வென்ட்ரி இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸை அதில் ஆட் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட்டுக்கு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கறது, ப்ரைஸ் செட் பண்ணுறது, எஸ்கேயூ, அதுக்கப்புறம் அது எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக, அதுக்கு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ஸு, யூஆர்எல் ஹேண்டில்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் ஷாப்பிஃபைல இருக்குங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 days வந்து எந்த வித பேமெண்ட்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 3 days நீங்கள் ஷாப்பிஃபைல எப்படிலாம் இருக்குது, ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றத பார்க்கலாம். இந்த சைன் அப் பண்ணி லாகின் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்லைன் இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் எப்படிப்பட்டதுன்றதை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை ஜஸ்ட் செல் பண்ணுறீங்களா, இல்லை வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸை செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு பிளாக் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் பட்டன்ஸ் வச்சு அதன் மூலிமா உங்களுடைய ப்ராடக்ட்ஸை செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய ப்ராடக்ட் டிஜிட்டல் ப்ராடக்டா இல்லை பிரிண்ட் ப்ராடக்டா, எந்த மாதிரியான இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இன்பர்சன் ஸ்டோரா, இல்லை வந்து கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர், அமேசான் போன்ற மார்க்கெட் பிளேஸில் லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வாட் இஸ் யுவர் ஆப்ஜெக்டிவ் அப்படின்ற சில டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணி உங்களுக்கு அவங்க ஸ்டோரை பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்தது போகலாம். இதில் இன்னொரு விஷயம், மார்க்கெட்டிங் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை மட்டும் ரெடி பண்ணிட்டா போதாது இல்லையா, அதை மார்க்கெட்டிங் பண்ணணும் இல்லையா, அதுக்கான மார்க்கெட்டிங் டூல்ஸ் ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஷாப்பிஃபைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ப்ரைசிங்ஸ் அண்ட் பிளான்ஸ் ரொம்ப முக்கியம். இதில் 3 பிளான் வச்சுருக்காங்க. ஒன்று ஒரு பேசிக் பிளான், அப்புறம் ஷாப்பிஃபை, அப்புறம் அட்வான்ஸ்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளான் வச்சுருக்காங்க. பேசிக் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 வருது. ஷாப்பிஃபைல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 வருது. அட்வான்ஸில் வந்து 30000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க, அப்ராக்சிமேட்டாக கூட குறைய இருக்கும். இதில் கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி லொக்கேஷன்ஸ்ன்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பேசிக்கில் வந்து 2 staff அக்கௌண்ட்ஸ் இருக்குது, 2 staff. ஷாப்பிஃபைல வந்து பார்த்திங்கன்னா 5 staff அக்கௌண்ட்ஸ். அட்வான்ஸ்டில் பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு ப்ரைஸிங்கில் பார்த்திங்கன்னா 15 staff அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேறு ஆகும். பேசிக்கில் பேசிக் ரிப்போர்ட்ஸ் தான் வரும், ஷாப்பிஃபைல உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அண்ட் அட்வான்ஸ்டு ரிப்போர்ட்ஸ் வரும். ஸோ கஸ்டமர் சப்போர்ட்ன்றது 24/7 சொல்கிறாங்க. இதை தவிர ஸ்டார்டர் ஷாப்பிஃபை ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா அண்ட் மெசேஜிங் ஆப்ஸில் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஷாப்பிஃபை ஒரு POSம் இருக்குது, பாயிண்ட் ஆஃப் சேல், ஷாப்பிஃபை POS, ஓகேங்களா? ஸோ ஷாப்பிஃபை இஸ் ஃபுல்லி டெடிக்கேட்டட் ஃபார் த பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் டு செல் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிஃபை என்ற பேரை வந்து 2008 இருந்தே கேட்டுட்ருக்கேன். அது வந்து இன்னமும் வந்து பிரபலமாக இருக்குது. ஷாப்பிஃபைவை பற்றி படிக்கணுன்னாலே இட்ஸ் அ பிக் சப்ஜெக்ட். ஏன்னா வந்து இட்ஸ் அ பிக் பிஸ்னஸ் இன்வால்வ்டு இல்லையா. கடை, ஒரு பெரிய ஷாப்பை வெளியில் ஃபிசிக்கலாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து ஆன்லைனில் மெயின்டைன் பண்ணணும். அப்போ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி 3 ஃபுல்லாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஷாப்பிஃபைல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, எப்படி எஸ்இஓ டீட்டெயில்ஸ் கொடுக்கறது, எப்படி வந்து நம்ம அதை மார்க்கெட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டூல்ஸ் வச்சுருக்காங்கன்றது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பர் மந்த் 20 rupees மாதிரி ஃபஸ்ட்டு 2 months அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒருவேளை
ஃபிசிக்கலாகவே ஏற்கனவே நான் ஒரு ஸ்டோர் வச்சுருக்கேன், என்கிட்ட ஒரு ஷாப் இருக்குது, இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா யூ கேன் பெட்டர் திங்க் அபவுட் ஷாப்பிஃபை, ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கலாம். நான் ஃப்ரீலான்சர் அப்வொர்க் மாதிரியான சைட்ஸ்லாம் பிட் பண்ணிகிட்ருக்கும்போது நிறைய பேர் அவங்களுடைய ஷாப்பிஃபை சைட்ஸ் ப்ரொமோட் பண்ணணுன்னு சொல்லிட்டு கூட என்னை கேட்டுட்டு இருந்தாங்க. ஷாப்பிஃபை பேமெண்ட்ஸும் தனியாக இருக்குது, அதில் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபீலாம் இல்லைன்றாங்க. அதை தவிர நீங்கள் தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணால் அதில் அவங்க டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஷாப்பிஃபை யூஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுங்கள். பி சக்ஸஸ்ஃபுல் ஆன் யுவர் ஆன்லைன் இ காமர்ஸ் பிஸ்னஸ். தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட். சசிகுமார் டாக்ஸ்.